ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2001 ரிலீஸ் ஆன இன்ட்ரூஷன். இது ஒரு ஹாரர் சஸ்பென்ஸ் மூவி. படத்தோட கதை என்னன்னு, மீரான்ற ஒரு பொண்ணு அவன் ஹஸ்பண்ட் கூட மெக்சிகோல ஷிஃப்ட் ஆகுறா. இங்க கிறிஸ்டின் ஒரு பொண்ணு காணாம போயிடுறா. இந்த பொண்ணு காணாம போனதுல அவன் ஹஸ்பண்டுக்கு ஏதோ தொடர்பு இருக்கு. தவ எப்படி கண்டுபிடிக்கிறான்ற அந்த படத்தோட கதை. வாங்க டைரக்டா வீடியோக்குள்ளேயே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ஸ்ல நமக்கு மீராவும் ஹஸ்பண்ட் ஹென்ரியும் காட்டுறாங்க. மீராவோட ப்ரொஃபஷன் வந்து தெரபிஸ்ட், அவன் ஹஸ்பண்ட் ஒரு ஆர்கிடெக்ட். இவங்க பாஸ்டன்ல இருந்து நியூ மெக்சிகோக்கு ஹைடெக் வீட்டுல வந்து ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. வீட்டை டிசைன் பண்ணி கட்டினது ஹென்றி தான். இவங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு நைட்டு டின்னருக்கு போறாங்க. அப்படி டின்னருக்கு வரதுக்கு முன்னாடி வீட்லயும் இவங்க போனை விட்டுட்டு வந்திருப்பாங்க. யாருமே இவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. இங்க வந்ததுல இருந்து இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்போ அவங்க டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது, வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாமே அலங்கோலமாக இருக்குது. ஆனால் வீட்டில் இருக்கிற எந்த ஒரு காஸ்ட்லியான பொருளுமே திருட்டு போகலை. ஆனால் இவங்க வீட்டில் இருக்கிற ஃபோனும் லேப்டாப் மட்டும் தான் காணாமல் போயிருக்கு. ஹென்றி இதை பற்றி போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ண விரும்பலை. ஆனால் சேஃப்டிக்காக மீரா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறா. அடுத்த நாள் மீரா டாக்டரை பார்க்கறதுக்கு போறா. இப்போ டாக்டர்கிட்ட சொல்றா, 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்தியாவிலேருந்து பாஸ்டனுக்கு படிக்க வந்தேன். இங்கே நான் ஹென்ரியை மீட் பண்ணேன். ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம். இதுக்கு முன்னாடி மீராக்கு பிரஸ்ட் கேன்சர் இருந்தது. அதனால மீராக்கு பிரெக்னென்ட் ஆக முடியல. நான் மீராவும் ஹென்ரியும் ஃபேமிலி பிளான் பண்ணலான்னு முடிவு பண்ணாங்க. அவங்களால ஒரு குழந்தையை பெற்றுக்க முடியல. டாக்டர் மீரா கிட்ட, நீ ஆரோக்கியமாக தான் இருக்க, உன்னால குழந்தை பெற்றுக்க முடியும்னு சொல்றாங்க. இப்போ வீட்டில் ஹென்றி இருக்கும்போது அங்கே ஒரு டிடெக்டிவ் அவரை பார்க்க வராரு. அந்த டிடெக்டிவ் ஹென்றி கிட்ட வீட்டில் நடந்த ட்ரீட்டை பற்றி கேட்டுட்டு இருக்காரு. எல்லா பதிலுக்குமே ஹென்றி பதில் கொடுத்துறான். டிடெக்டிவ்க்கு ஏதோ பைப்ல சத்தம் வரத கேக்குறாரு. இந்த டிடெக்டிவ் ஹென்றி கிட்ட, உங்க வீட்டுல ஏதோ பைப்ல ப்ராப்ளம் போல இருக்குன்னு சொல்றாரு. பிளம்பரை கூப்பிட்டு வீட்டில் இருக்கிற பைப்பை சரி பண்ணுங்கன்னு ஹென்றிகிட்ட சொல்கிறாரு. சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ அந்த இன்சிடென்ட் நடந்து கொஞ்சம் நாளும் ஆயிடுது. இப்போ ஒரு நாள் நைட்டு மீராவும் ஹென்றியும் தூங்கிட்டு இருக்கும்போது இப்போ வெளியே ஏதோ சத்தம் வருதுன்னு மீரா எழுந்திரிக்கிறா. இப்போ அவள் லைட் ஆன் பண்ணலான்னு பார்க்குறான். ஆனால் கரண்ட் இல்லை. இப்போ ஹென்றி ஜென்ரேட்டர் செக் பண்ணுறதுக்காக வெளியே வரான். இப்போ ஹென்றி வெளியே இருக்கும்போது மீரா பின்னாடி ஒருத்த வந்து அவளை தள்ளி விட்டு கை காலை கட்டி போட்டுடுறான். இப்போ வெளியே ஹென்றி ஜென்ரேட்டரை செக் பண்ணும்போது அதில் இருக்கிற வயரை யாரோ கட் பண்ணிக்கிறத பார்க்குறான். இப்போ வீட்டில் ஏதோ சத்தம் வரத கேட்டு உள்ளே ஓடுறான். உள்ளே வந்து பார்த்தா யாரோ மீராவை கட்டி போட்டிருக்காங்க. வீட்டுக்குள்ளே 3 திருடன் இருக்கிறதா அவங்க பார்க்குறாங்க. அதை சம்பாதிக்கிறதுக்காக ஹென்றி பூட்டொட்டிக்குள்ளே ஒழிச்சு வச்ச கன்று எடுக்கிறான். கன் வச்சிருக்கிறது இது வரைக்கும் மீராவுக்கு தெரியாது. இப்போ பார்த்தோன்னா அவள் ஷாக் ஆயிடுறா. ஹென்றி அவகிட்ட கார் கீயை கொடுத்து, நான் பார்த்துக்கிறேன், நீ இங்கேருந்து கிளம்புன்னு சொல்கிறான். பின்னாடி இருக்கிற பால்கனியிலேருந்து அவளை கீழே இறக்கி விட்டுறான். மீரா போய் காருக்குள்ள போய் உட்காந்துக்கிறா. இப்போ உள்ள கன் ஷூட் சத்தம் கேட்குது. ஒரு திருட மட்டும் வெளியே வரத பாக்குறா. இப்போ அவன் மீரா கிட்ட ஏதோ சொல்லலான்னு ட்ரை பண்றான். பின்னாடி ஹென்றி வந்து அவனை ஷூட் பண்ணி கொண்டுடுறான். ஹென்றி இவங்க எல்லாரையும் ஷூட் பண்ணி கொண்டுட்டான். இந்த விஷயத்துலேருந்து மீரா கொஞ்சம் டிஸ்டர்பாகவே இருந்தது. ஆனால் அவன் கொஞ்சம் ஆச்சரியப்படுறா. ஏன்னா 12 வருஷமா ஹென்றி கூட இருக்கிறா. இதுக்கே ஹென்றி அவங்ககிட்ட கன் இருக்கிறது இவகிட்ட சொன்னதே இல்லை. இப்போ இவங்க ரெண்டு பேரையும் பார்க்க ஒரு டிடெக்டிவ் வராரு. இப்போ இந்த டிடெக்டிவ் இவங்ககிட்ட சொல்றாரு, இவங்க வீட்டுக்குள்ள நேற்று வந்த திருடங்க எல்லாருமே காப் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இவங்க எல்லாருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. இதில் 2 பேர் செத்துட்டாங்க. ஒருத்தன் உயிரோட தான் இருக்கான். அவன் ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் இருக்கான். இவங்க குடும்பத்தில் ஒரு பொண்ணுக்கு ரொம்ப நாளாகவே காணாமல் போயிருக்கா. அவள் பேர் கிறிஸ்டின்னு சொல்கிறாரு. ஆரம்பத்துலேருந்து போலீஸ்க்கு இந்த பொண்ணு காணாமல் போனிலேருந்து இந்த ஃபேமிலி மேலே தான் சந்தேகமாக இருக்குது. இந்த 3வது மெம்பர் முழிச்சா மட்டும்தான் எங்களுக்கு அந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு தெரிய வரும்னு சொல்கிறாரு. இப்போ நைட்டில் சூப்பர் மார்க்கெட் போகிறதுக்காக ஹென்றி கிளம்புறான். அவன் போன பிறகு மீரா அவன் பர்ஸ் இங்கே இருக்கிறத பார்க்குறா. மீரா அவனுக்கு கால் பண்ணுறான். ஆனால் அவன் கால் அட்டன் பண்ணவே இல்லை. அந்த பர்ஸை அவன்கிட்ட கொடுக்கறதுக்காக மீரா கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறா. ஹென்ரியோட கார் முன்னாடி இருக்கிறத அவள் பார்க்குறா. அப்போ அவள் அந்த காரு சூப்பர் மார்க்கெட் பக்கம் போகாமல் ஹாஸ்பிட்டல் பக்கம் திரும்புறதை அவள் பார்க்குறா. இதை பார்த்து அவள் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுறா. அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போறா. திருப்பி பார்த்தா அந்த கார் அங்கே இல்லை. இப்போ அவள் வீட்டுக்கு வரும்போது அங்கே ஹென்றி இருக்கான். இப்போ அவள் ஹென்றி கிட்ட, ஏன் நீ ஹாஸ்பிட்டல் பக்கமாக கார் எடுத்துகிட்டு போனேன்னு கேட்குறா. வழி தெரியாமல் ஹாஸ்பிட்டல் பக்கம் போயிட்டேன், நீ கண்டுபிடிச்சி நான் சூப்பர் மார்க்கெட் கிட்டே போயிட்டேன்னு சொல்கிறான். அவன் சொன்னதை மீரா நம்பிட்டா. இப்போ அடுத்த நாள் மீராவை அந்த டிடெக்டிவ் பார்க்குறாரு. ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் இருந்த ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு சொல்கிறாரு. இப்போ மீராக்கு ஹென்றி மேலே சந்தேகம் வருது. இப்போ மீரா அந்த ஹாஸ்பிட்டலில் இறந்து போன ஆளோட வீட்டுக்கு போகிறா. இப்போ மீரா அந்த ஃபோட்டோவில் கிறிஸ்டினும் அந்த ஆளும் இருக்கிறத பார்க்குறா. இந்த பொண்ணு தான் ரொம்ப நாளாகவே காணாமல் போயிருக்கா. இப்போ மீரா அங்கே ஒரு என்வலப் கவரை பார்க்குறா. அது எடுத்து பார்த்தா ஹென்ரியோட கம்பெனியோடது. அவளுக்கு ஹென்றி ஏதோ இவங்களுக்கு அமுச்சு வச்சிருக்கான்னு தோணுது. மீரா அவங்க வீட்டிலேருந்து வெளியே வந்து மெயில் பாக்ஸை செக் பண்ணி பார்க்குறா. அந்த மெயில் பாக்ஸ்க்குள்ளே ஒரு பார்சல் இருந்தது. அந்த பார்சலை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு வீடியோ கேம் இருந்தது. இப்போ அதை எடுத்துக்கிட்டு அவள் வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்தாவ அதை வீட்டில் டிவியில் கனெக்ட் பண்ணி பார்க்குறா. இப்போ அந்த வீடியோ கேம் ரிப்பேராக இருக்கிறதுனால அது ரன் ஆகலை. இதே மாதிரி ஒரு கேம் ரெக்கார்டர்லாம் ஆன்லைனில் வாங்குறா. இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிற ஹென்றி ஆஃபீஸ்க்கு போகிறா.
இப்போ அவளுக்கு அங்கே ஒரு யூஎஸ்பி கிடைக்கிது. அந்த யூஎஸ்பியை கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தா அதில் நிறைய ஃபோட்டோஸ் இருந்தது. அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அவங்க வீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் போது எடுத்தது. அந்த ஃபோட்டோவில் அந்த ஐசியூல இருந்த மெம்பர் அங்கே இருக்கான், இவனும் இங்கே தான் வேலை செஞ்சுருக்கான். இப்போ மொபைல் ட்ராக்கரில் வீட்டுக்கு ஹென்றி வரதை அவள் பார்க்குறா. ஹென்றி அவன் ஆஃபீஸ் ரூம் லைட் எரியறத பார்க்குறான். இவங்க சேஃப்டிக்காக இவங்க மொபைல்குள்ளே இவங்களோட ட்ராக்கரை செட் பண்ணியிருப்பாங்க. இப்போ மேலே ஹென்றி வரும்போது அதுக்குள்ளே மீரா இறங்கி வந்துடுறா. ஹென்றிக்கு மீரா மேலே சந்தேகம் வந்துடுது. நான் மீரா அதை பற்றி எதுவுமே சொல்லிக்கல. இப்போ ஹென்றி அவகிட்ட நீ இன்னைக்கு எங்கே இருந்தேன்னு கேட்குறான். அவன் அந்த ஆளோட வீட்டுக்கு போனதை பற்றி இவன்கிட்ட சொல்லவே இல்லை. இப்போ நைட்டில் ஹென்றி நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்போ மீரா ஏந்திரிச்சு அவனோட ஆஃபீஸுக்கு போறா. அந்த பென்ட்ரைவில் இருக்கிற ஃபோட்டோஸை செக் பண்ணுறா. இப்போ அந்த ஃபோட்டோவில் கிறிஸ்டின் இருக்கிறத அவள் பார்க்குறா. இப்போ அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அவள் பென்ட்ரைவில் காப்பி பண்ணிக்கிறா. இப்போ அடுத்த நாள் அவள் காரில் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி இருந்தா. அதை பற்றி அவள் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கலாமா வேணாமான்னு ரொம்ப கன்ஃபியூஷனில் இருந்தான். ஹென்றியை இவன் ரொம்ப லவ் பண்ணுறான். ஹென்றி இவனை அவ்வளோ லவ் பண்ணுறான். இதனால் அவள் திருப்பியும் வீட்டுக்கே வந்துடுறா. இப்போ இங்கே வந்து அவள் ஹென்றிக்கிட்ட உன்னோட கம்பெனியோட என்வலப் எப்படி காப் ஃபேமிலிக்கிட்ட இருக்குன்னு கேட்குறா. ரொம்ப நாளாக காணாமல் போன அந்த கிறிஸ்டின் பொண்ணோட ஃபோட்டோ உன் லேப்டாப்பில் இருக்குது, அது எப்படின்னு கேட்குறா. நல்லாலாம் உன்கிட்ட ஒரு கன் இருக்கிறது எனக்கு தெரியாது, எனக்கு எல்லா உண்மையும் இன்றைக்கி தெரிஞ்சாகணும்னு கேட்குறா. ஹென்றி அவங்கிட்ட நான் 2 வருஷமாக இந்த வீட்டை கட்டிகிட்ருக்கேன், ட்ரீட்மெண்ட்டுக்கே என் எல்லா காசுமே செலவாயிடுச்சு, என்கிட்ட காசு ரொம்ப கம்மியாக இருந்ததுனால இங்கே இருக்கிற லோக்கல் ஆளை வச்சு நான் வேலையை முடித்தேன். கிறிஸ்டினோட அப்பாவும் இங்கே வேலை செஞ்சார். இந்த ஆள் ஒரு குடிகாரன். ஒரு நாள் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கும் போது கிறிஸ்டின் வந்தா. இன்னைக்கு அவளுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரே சண்டை. அவங்க அப்பா ரொம்ப கோபமாயிட்டாரு. அந்த பொண்ணை அடிக்கிறதுக்காக போயிட்டாரு. எப்படியோ தடுத்து நிப்பாட்டிட்டேன். நான் அவர் வேலையிலேருந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா கிறிஸ்டினும் காணாமல் போயிட்டா. அவர் என்னையே பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட பாதி காசு தான் என்னால் கொடுக்க முடிஞ்சது, மீதி காசு என்னால் கொடுக்க முடியலை. இதனால தான் அவங்க நம்ம வீட்டுக்குள்ளே வந்து பணத்தை கொள்ளடிக்கலான்னு வந்தாங்க. ஹென்றி சொன்னது எல்லாத்தையும் கேட்டு மீரா நம்பிடுறா. அவங்ககிட்ட இவன் மன்னிப்பும் கேட்டுடுறா. இப்போ நெக்ஸ்ட்லேயே இவங்க புது வீட்டுக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு பார்ட்டி வைக்கிறாங்க. இப்போ அவங்க வீட்டில் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க. இப்போ வீட்டில் டிவியில் ஒரு நியூஸ் ஓடுது. இந்த நியூஸில் கிறிஸ்டினை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ தான் மீராக்கு ஞாபகம் வந்து அந்த ஆர்டர் பண்ண கேம் ரெக்கார்டர் வந்துருச்சு. இப்போ அந்த கேம் ரெக்கார்டரை வண்டியில் போய் எடுத்துட்டு வரா. அந்த சிப் எடுத்து இதுக்குள்ளே போட்டு அதை செக் பண்ணி பார்க்குறா. இப்போ அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தா இப்போ அந்த பொண்ணோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, ஹென்ரியோட வீட்டை நாங்கள் தான் கட்டணும், நாள் என் பொண்ணு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது வந்திருந்தா. இப்போ ஹென்றி அவளை பார்த்த பார்வை சரியில்லை. அடுத்த நாளே என் பொண்ணு காணாமல் போயிட்டா. ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே என் பொண்ணை தேட ஆரம்பித்தோம். என் பொண்ணை தேடுறதுக்காக என் நாயை கூட நான் கூட கூட்டிகிட்டு வந்திருந்தேன். அந்த நாயை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். அது ஹென்றி ஆஃபீஸில் போய் கத்திட்டு இருந்தது. ஆனால் அங்கே எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. நான் எனக்கு நல்லா தெரியும் அந்த ரூமுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறான். கேட்ட மீரா திருப்பி ஹென்ரியோட ஆஃபீஸுக்கு போகிறா. இப்போ உள்ளே போயிட்டு இந்த பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட் எடுத்து பார்க்குறா. இப்போ ஹென்ரியோட ஆஃபீஸ்க்குள்ளே ஒரு ஹிடன் ரூம் இருக்கிறத அவள் பார்க்குறா. அந்த ரூமை செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே ஒரு பட்டன் இருக்கிறத அவள் பார்க்குறா. அந்த பட்டனை அழுத்தினோடனே பின்னாடி ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. இப்போ கீழே அவன் ஃப்ரெண்டு கூட ஜாலியாக இருக்கும்போது அவனோட ஆஃபீஸ் ரூம் லைட் ஏரியறதை அவன் பார்க்குறான். இப்போ மீரா தான் அங்கே ஏதோ பண்ணிட்டு இருக்கான்னு அவனுக்கு சந்தேகம் வருது. இந்த ரூமுக்குள்ளே போனால் கீழே படிக்கிட்டு இருக்கு, அதில் இறங்கி போகிறான். இப்போ அதுக்குள்ளே ஒரு ரூம் இருந்தது. அங்கே ஒரு பொண்ணை சேரில் உட்கார வச்சு கை கால்லாம் கட்டி போட்டு கண்ணை மூடி வச்சிருக்காங்க. இது வேற யாருமே இல்லை, கிறிஸ்டின் தான். இப்போ கிறிஸ்டினோட கண் கட்டி இருக்கிறத அவள் திறக்கிறா. அவளை பார்த்தோன்னே கிறிஸ்டின் கத்த ஆரம்பிக்கிறா. பார்த்து மீரா பயந்துடுறா. செயின் எடுத்து பைப்பில் தான் கட்டியிருக்காங்க. இப்போ இழுக்கும் போது அந்த செயின் அந்த பைப்பில் உராசுது. இதனால தான் அந்த பைப்பில் சத்தம் வருது. முன்னாடி இதை பற்றி டிடெக்டிவ் கூட சொல்லியிருப்பாரு. இப்போ மீரா அவளை சமாதானப்படுத்துறா. இந்த போலீஸை கூப்பிட்டு உன்னை எப்படியாச்சும் காப்பாத்திறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். திரும்பி பார்த்தா ஹென்றி வந்து நின்றுட்டு இருக்கான். இப்போ அவளை பிடிச்சிட்டு அவள் மொபைலை உடச்சி போட்டுடுறான். இப்போ அவளையும் கட்டி போடுறான். அவகிட்ட இதெல்லாம் நம்மளுக்காக தான் பண்ணேன்னு சொல்கிறான். உனக்கு பிரஸ்ட் கேன்சர் இருந்தது, இதனால் உன்னால் அம்மா ஆக முடியாது. நான் கிறிஸ்டினை இங்கே கிட்னாப் பண்ணி வச்சுருந்தேன். இவன் மூலமாக நம்ம ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டு ஒரு ஃபேமிலியாக இருக்கலான்னு சொல்கிறான். மீரா எவ்வளோ கெஞ்சி பார்க்குறான். ஆனால் அவன் மேலே போயிடுறான். இப்போ மேலே போன அவன் எல்லா கெஸ்ட்டுக்கிட்டையும் மீராக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறான். இதோட பாட்டியை முடிச்சிக்கலான்னு சொல்கிறான். எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. மீரா கிறிஸ்டின் கிட்ட உனக்கு என்ன நடந்ததுன்னு கேட்குறா. ஒரு நாள் நான் வீட்டிலேருந்து வெளியே போகும்போது திடீர்னு நான் மயங்கி விழுந்துட்டேன். இப்போ எனக்கு முழிப்பு வந்ததோ அப்போ நான் இங்கே இருந்தேன்னு சொல்கிறான். இப்போ மீரா எப்படியோ அவள் கை கட்டை அவுத்துட்டு கிறிஸ்டினோட கை கட்டையும் அவுத்துடுறா. இப்போ ஹென்றி கீழே இறங்கி வரான். இப்போ உள்ளே வந்து பார்த்தா அங்கே மீராவும் கிறிஸ்டினும் இல்லை. இப்போ வரத்துக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேருமே அந்த ஸ்டெப்ஸு கீழே உடஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த ரெண்டு பேருமே அந்த ஸ்டெப்ஸ் வழியாக மேலே ஓடுறாங்க. பார்த்த ஹென்றி அவங்கள பிடிக்க போகிறான். இது ரெண்டு பேருமே வெளியே வந்த பிறகு ஹென்றியை உள்ளே வச்சு லாக் பண்ணிடுறாங்க. ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போகலான்னு பார்க்குறாங்க. ஆனால் வீடு ஃபுல்லாகவே லாக் ஆகிருக்கு. ஃபுல்லாக ஹென்றி செக்யூரிட்டி லாக் ஆன் பண்ணி விட்டுறான். இப்போ கதவை ஓப்பன் பண்ணி ஹென்றி மேலே வரான். இப்போ கத்தி எடுத்து இவங்களை கொல்லறதுக்காக வரான். இவங்க ரெண்டு பேருமே உழைஞ்சிக்கிறாங்க. இப்படியோ அவன் மீராவை கண்டுபிடிச்சி அவளை அடிக்கிறான். அடித்ததில் மீரா மயங்கிடுறா. இப்போ அவள் கிறிஸ்டின் கிட்டே போகிறான். இப்போ அவள் முடியை பிடிச்சி தர தரன்னு அந்த ரூமுக்கு இழுத்துட்டு போகிறான். இப்போ அவன் ரெண்டு பேரையும் கொல்ல நினைக்கிறான். ஏன்னா ஒருத்தவங்க உயிரோடு இருந்தாலும் இவன் ஜெயிலுக்கு போகணும்.
இப்போ அங்கே இருக்கிற பேஸ்பால் பேட்டை ஒன்று எடுத்துக்கிறான். இப்போ கிறிஸ்டினை அடித்து கொள்ளலான்னு ட்ரை பண்ணும்போது மீரா அங்கே வந்து அவன் பின்னாடி தலையில் ஒரு கத்தி எடுத்து அடிச்சிடுறான். இப்போ ஹென்றி அங்கேயே இறந்துடுறான். இப்போ அங்கேருந்து கிறிஸ்டினை காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறான். இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறமா மீரா எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு பாஸ்டனுக்கே போயிடுறா. இங்கேருந்து இந்த படம் அப்படியே முடியுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.